ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஜெனீவா பீதி, அவசர கதியில் ராஜதந்திர பேச்சு. பொருளாதார சரிவில் இருந்து நாட்டை மீட்க தீவிர ஆலோசனை. மஹிந்தவுக்கு அவசர சத்திர சிகிச்சை உறுதிப்படுத்தினார் சகோதரன் ஷமல். கொழும்பில் தீவிரமடையும் தொற்று, மூடப்படும் வகுப்பறைகள். எதிர்வரும் நாட்கள் மிகவும் ஆபத்தானவை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு தடை, பிரிட்டன் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையில் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் நிலைமாற்று காலநிதி செயற்பாடுகளில் தொடர்ந்தும் இழுத்தடிப்பு செய்து வரும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஜெனீவா கூட்டத்தொடர் பீதி தொற்றுக்கொண்டதை எடுத்துக்காட்டும் வகையில் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்து கலந்துரையாடிய சம்பவம் பதிவாகியுள்ளது. ஸ்ரீலங்காவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்பிலும் பயங்கரவாத தடை சட்டத்தை சர்வதேச நியமனங்களுக்கு அமைய திருத்தும் செயற்பாடுகள் தொடர்பிலும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் எடுத்துரைத்துள்ளார். சர்வதேச பிணைமுறை கடனை திருப்பிச் செலுத்துவதை தாமதப்படுத்துவது மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கையொன்றை எட்டுவது தொடர்பில் ஆலோசித்து வருவதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் உதவியை பெறுவதற்கு அமைச்சரவையில் உள்ள பெரும்பாலான உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ள நிலையில் அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தணிப்பதற்கான அனைத்து வழிவகைகள் குறித்தும் ஆராய்ந்து வருவதாக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே நிதியமைச்சர் பிசில் ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் செலுத்த வேண்டிய சர்வதேச பிணைமுறை பத்திரங்கள் உள்ளன. எனவே நாங்கள் அவர்களுடன் பேச்சு நடத்தி வருகின்றோம். அதனை விட எங்களிடம் கடன் வழங்கியவர்களும் உள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவசர சாத்திரை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கம்பளியில் நடைபெறவிருந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். சத்திர சிகிச்சை காரணமாக பிரதமரால் நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் பிரதமரின் வாழ்த்து செய்தியை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிரதமருக்கு கொழும்பு நவலோக வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு பதிலளித்த அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எந்தவித சத்திர சிகிச்சையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவருடன் அவரது தந்தை நவலோக வைத்தியசாலைக்கு நோயாளி ஒருவரை பார்க்க சென்றதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் பிரதான 10 பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். இதனால் அங்கு வகுப்பறைகள் மூடப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் பல மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேலதிக நாடு முழுவதும் பல பாடசாலைகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். கல்வி மற்றும் சுகாதார அதிகாரிகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை பாதுகாப்பதற்குரிய வேலைத்திட்டங்கள் இன்மையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் தற்போது பதிவாகியுள்ள கோவிட் 19 நோயாளர்களில் 90% ஒமிக்ரான் வைரஸ் தொற்றினால் பீடிக்கப்பட்டுள்ளதை ஆய்வக அறிக்கைகள் வெளிப்படுத்தியுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை 100% அதிகரிக்கும் என எச்சரித்துள்ள சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன அதனை நாட்டின் சுகாதார கட்டமைப்பினால் நிர்வகிக்க முடியாமல் போகும் ஆபத்து உள்ளதாகவும் கூறியுள்ளார். எனினும் இதனை நிராகரித்துள்ள சுகாதார அமைச்சர் கிகலி ரம்புக்வெல்ல எந்தவொரு புதிய விகாரமடைந்த வைரஸும் நாட்டிற்குள் பிரவேசிக்குமாயின் அதனை கட்டுப்படுத்தும் திறன் சுகாதார கட்டமைப்புக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவல் காரணமாக இலங்கையில் தொற்றுக்குள்ளாகும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் கூறியுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு தடைகள் விதிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. வெளிவிவகார பொதுநலவாய அபிவிருத்தி அமைச்சர் அமண்டா மில்லிங் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளார்.
இலங்கை தொடர்பான விடயங்களில் பிரிட்டன் அமெரிக்கா உட்பட ஏனைய சகாக்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் சர்வதேச மனித உரிமை தடைகளின் கீழ் வரக்கூடிய அனைத்து ஆதாரங்கள் மற்றும் சாத்தியமான தடைகள் குறித்து பிரிட்டன் அரசாங்கம் உன்னிப்பாக ஆராய்ந்து வருகின்றது. அவர் எதிர்கால தடைகள் குறித்து, பொதுவாக நாங்கள் ஊடகங்களில் வெளியிடுவதில்லை, அவ்வாறு செய்வது அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஜெனீவா பீதி, அவசர கதியில் ராஜதந்திர பேச்சு. பொருளாதார சரிவில் இருந்து நாட்டை மீட்க தீவிர ஆலோசனை. மஹிந்தவுக்கு அவசர சத்திர சிகிச்சை உறுதிப்படுத்தினார் சகோதரர் ஷமல். கொழும்பில் தீவிரமடையும் தொற்று, மூடப்படும் வகுப்பறைகள். எதிர்வரும் நாட்கள் மிகவும் ஆபத்தானவை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு தடை, பிரிட்டன் வெளியிட்ட அறிவிப்பு.